நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. ஆண்டவர் இயேசுனுடைய மத்தியில் எழுந்திருக்கிற இந்த நேரத்தில் அவரை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பதிலிருத்துவோம், ஆராதிப்போம். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பிவிடும் நம்பிக்கை கொள்கிறார் என்று சொன்னவரே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்திருக்கிறேன் என்றவரே உம்மை ஆராதிக்கின்றோம். நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்திருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளுடன் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நாம் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை உள்ளவரும் செய்வாரேன், அவற்றைவிட பெரியவற்றையும் செய்வார் என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். உயிர்த்துடச் செய்வோனும் வாழ்வு தருவோனும் நானே, என் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார் என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நானே வாயில், என் வழியாய் நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். மகன் உங்களுக்கு விடுதல் அளித்தால் நீங்கள் உண்மையில் விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நானே உலகின் ஒளி, இந்த ஒளியை பின்தொடர்கிற இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நிலை வாழ்வு அளிக்கிற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று பேதுருவை எடுச்சுறச் சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீங்களனை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீங்கள் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு செய்வார் என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நான் திராட்சை செடி, நீங்கள் அதனுடைய கொடிகள் என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அந்த சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம்.
என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என்று சொன்ன இயேசுவே, நான் உங்களை திக்கற்றவளாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன் என்று சொன்ன இயேசுவே, நீங்கள் என்னும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்று வாக்குத்தத்தம் சொன்ன இயேசுவே, நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று வாக்குறுதி கொடுத்த இயேசுவே, உங்கள் மகிழ்ச்சி யாரும் உங்களிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று சொன்ன இயேசுவே. ஆமாம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, இன்றைக்கு படைப்பை பார்த்து படைத்தவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களுக்கு ஞான ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தினவரே, இந்த நாளை இந்த நேரத்தை இந்த நாழியை நீர் படைத்திருக்கிறேன் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்க அத்தனையுடைய கைவேலைப்பாடுகள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய திருமுன்னிலையிலே இருக்கிற நாங்கள் உம்மை கண்குளிர பார்த்து இந்த கிருபையின் நேரத்தில் இந்த நண்பகல் வேளையில் ஆண்டவரே எனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறீர், வாழ்வின் நீட்டிப்பை கொடுத்திருக்கிறீர். இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியையும் ஒவ்வொரு இயற்கையையும் என்னுடைய பயனுக்காக என்னுடைய வாழ்வின் ஆதாரமாக கொடுத்திருக்கிறீர். நன்றி இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே, உம்மை வாழ்த்துகிறேன் இயேசுவே, உம்மை போற்றுகிறேன் இயேசுவே, உம்மை புகழுகிறேன் இயேசுவே. நீர் எனக்கு செய்திருக்கிற இந்த மாபெரும் காரியங்களுக்காக, இவற்றையெல்லாம் பார்க்க எனக்கு கண்கள் கொடுத்ததற்காக, இவற்றையெல்லாம் கேட்பதற்கு காதுகளை கொடுத்ததற்காக, இவற்றையெல்லாம் நான் வெளிப்படுத்த இந்த நாவினை அளித்ததற்காக ஆண்டவரையே உமக்கு நன்றி, ஆண்டவரையும் ஆராதிக்கிறேன், ஆண்டவரையும் கண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். உன் சிறகுகளின் நிழலில் என்கிற இந்த பாடலை பாடி இன்றைய ஆராதனையில் இறைவன் நம்மை காக்கிறார், அவருடைய அரவணைப்பு நம்மோடு கூட இருக்கிறது, அவர் நம்மை பராமரிக்கிறார், அவருடைய துணையிலே நாம் வாடுகிறோம். ஆகவே ஆண்டவரே, என்னை காக்கிற காவல் தெய்வமே என்னோடு கூட வாசம் செய்யும், எனக்கு உம்முடைய சிறகுகளால் நீ அரவணைத்து அரவணைப்பை கொடும் ஆண்டவரே என்று சொல்லி அனைவரும் இந்த தியான சிந்தனையோடு தெரிந்த இந்த பாடல் என்பதனால எல்லோரும் சேர்ந்து பாடுவோம், ஆண்டவருக்குள் மனமகிழ்வோம். Thank you.
தலையினில் விழுகின்ற பறவை எதற்காக இந்த பாடலை பாடினோம்? அந்த நாள் வரவிருக்கிறது, ஆண்டவருடைய நாள் வந்தே தீரும். அப்பொழுது என்ன நடக்கும்? வயலில் இருவர் இருப்பர், அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் விடப்படுவார். அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். கேள்வி, இவையெல்லாம் எப்பொழுது நடக்கும்? ஆண்டவரே அப்போஸ்தலர் கேட்கிறார்கள், எப்பொழுது நடக்கும்? இவையெல்லாம் நடக்கிற நேரம் பொழுது என்ன? ஆண்டவர் சொல்லுகிற விளக்கம் பதில் என்ன தெரியுமா? சொல்லுங்க. எங்கே பிணங்கள் இருக்கிறதோ அங்கே கழுகுகள் வட்டமடித்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அதற்கு இறை கிடைத்திருக்கிறது. அதுபோல இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டியது, எப்பொழுது இது நடக்கும்? நாம் கேட்பதெல்லாம் என்ன, கொஞ்சம் நேரம் காலம் சொன்னீங்கன்னா டைமோட நான் இருப்பேன்ற மாதிரி, அந்த அளவிற்கு நாம் இன்றைக்கு டைம் கான்ஷியஸ் ஆகிவிட்டோம். ஆனால் ஆண்டவருடைய நேரத்திற்கு இன்னும் தயாராகவில்லை. சரியான நேரத்திற்கு எல்லோரும் பி பங்க்சுவல் என்று சொல்லுகின்ற அந்த நேரம் தவறாமையை புரிந்து வைத்திருக்கிறோம். அது ஒரு மதிப்பீடு என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய நேரம், அதை பற்றி விசனப்படுவதற்கு யாரும் இல்லை என்கிற காரணத்தினாலே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை யோசிக்க சொல்லுகிறார். இரண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். அந்த ரெண்டு பேருடைய பேர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று தொடக்க நூல் 11 அதிகாரத்தில் வாசிக்கிற நோவா, ரெண்டு 16 அதிகாரத்தில் வாசிக்கப்படுகிற லோத்தின் மனைவி. இந்த ரெண்டு பேரும் நமக்கு இன்றைக்கு முன்னுதாரணமாக கொடுக்கப்படுகிறார்கள். என்ன இவர்கள் என்ன செய்தார்கள், அல்லது இவர்களுடைய பேர்கள் வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த நோவாவின் மூலமாக சொல்லுகிறார். நோவா, எதற்காக இந்த மனிதர்களை நாம் படைத்தோம்? ஆகவே கடவுள் வருத்தப்படுகிறார். அந்த அளவிற்கு அக்கிரமம், அந்த அளவிற்கு மனிதரிடத்தில் ஒருவனும் நல்லவனாக தென்படவில்லை என்று சொல்லுகிற ஒரு பெரிய எரிச்சல் உண்டாகிறது. ஆகவே இவர்களை நாம் அழிக்கப் போகிறோம், இவர்களை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லுகிற அந்த ஒரு சூழலில் தான் அவர் ஆண்டவரையே நம்பியிருந்த நோவாவை, நீ உன்னுடைய ஒரு குடும்பத்தில் இருக்கின்றவர்களையும் சொல்லுகிற ஜீவராசிகளையும் அது உள்ளே புகுகிற அளவிற்கு ஒரு படகை தயார் செய்,
அறைகளை வைத்துக்கொள், அதிலே நீ குடியேறி வெள்ளம் வருகிற போது தப்பித்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த நேரம் நிமிஷம் வரை மக்கள் பெண் கொண்டும் கொடுத்தும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தை நிமிடத்தை அவர்களால் கணித்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்கள் அவருடைய அக்கிரமத்திலேயே இறந்து போனார்கள். நோவாவை முன்னுதாரணமாக சொல்லி நோவா எவ்வாறு கடவுளது வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து கடவுள் அடைப்பதற்கு முன்னதாக உன்னதமான வாழ்க்கையை மேற்கொண்டவர், கடவுளுடைய சொன்ன வார்த்தையை மேற்கொண்டு மீண்டும் வாழ்வு நீட்டிப்பு பெறுகிறார் என்று சொன்னால், நீங்களும் அப்படி கடவுள் கொடுக்கிற படைப்பின் மூலமாக எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் இன்றைக்கு படைப்பின் மூலமாக படைத்தவரை புரிந்து கொள்வோம், நாம் படைத்தவரை அறிந்து கொள்வோம், படைத்தவர் இருக்கிறான் சொல்லி உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லி ஞானாகமத்தில் வாசித்தோமே, அதன் மூலமாக இறைவன் படைப்பிலே நடைபெறுகின்ற ஒவ்வொன்றையும் நமக்கு வெளிப்படுத்தி எச்சரிக்கையாயிரு, நடக்கப் போகிறது இன்னும் பெரிதான ஒரு பயங்கரம் நடக்கப் போகிறது. ஆகவே பயமுறுத்துவதற்காக சொல்லல, வாழ்வை சரிபடுத்திக் கொள்ளிருக்கிற தருணம் இது, அந்த தருணத்தை சரியாக புரிந்து கொள் என்று சொல்லி நோவாவை முன் உதாரணமாக நமக்கு இருத்துகிறார். அடுத்து இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். லோத்து அவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறார், இதுபோல நான் உன்னுடைய குடும்பத்தை தப்பு வைக்க செய்வேன், உன்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய மனைவியை தப்பு வைக்க செய்வேன், ஆகவே இங்கிருந்து எங்கும் சமதளத்திற்கு போகாதே, நீ மலை மீது ஏறி உன்னை நீ காத்துக்கொள். அப்பொழுது இந்த கந்தக அமிலம் பொழிகிற இந்த பெரிய வேதனையிலிருந்து அழிவிலிருந்து நீயும் உன்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்படும், தப்பித்து ஓடு. லோத்து கெஞ்சுகிறார், என்ன என்று சொல்லி கெஞ்சுகிறார் தெரியுமா? ஐயா, இந்த உடம்பை வச்சிடலாம், என்னாலெல்லாம் நீ சொல்கிற இடத்துக்கெல்லாம் ஓட முடியாது, அந்த உயரத்துக்கெல்லாம் போக முடியாது, ஏதாவது ஒரு சின்னூண்டு கிராமம் காமிக்க, நானும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் போய் அங்கே போயிருந்துக்கிறோம், அதை மட்டும் நீ விட்டுடுப்பா. அதற்கும் அழிக்கிற வான தூதர் சரி என்று சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் போய்கொண்டே இருக்கிற போது அழிவின் கந்தக அமில மழை பொழிகிறது. லோத்தின் மனைவி திரும்பி பார்க்கிறாள், உப்புச்சிலையாக மாறிப்போனாள் என்று சொல்லப்படுகிறது தொடக்க நூலில். அன்புக்குரியவர்கள், இது என்ன? தப்பிக்க சொன்னவரும் அவர்தான், அடித்தவரும் அவர்தான் என்று சொன்னால் என்ன பிரச்சனை? இது நாங்கள் திரும்பி பார்க்கறது ஒரு தப்பா? இங்கே தான் பிரச்சனை வருகிறது. திரும்பி பார்ப்பது தவறு கிடையாது, ஆனால் ஆண்டவர் என்னை மீட்டெடுத்து கொண்டார் என்று சொல்கிற கிருபையை கொண்டாடி கொண்டுதானே அந்த பெண் போகிருக்க வேண்டும். ஆனால் அவளோ இன்னும் ஏதாவது வந்து விடுமா என்று சொல்லி தனக்கு அழிவை நினைத்து பார்க்கிற போது அழிவு வந்தே விட்டது, அவ்வளவுதான். அப்படித்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பல நல்லன்களை பொழிந்து கொண்டிருக்கிறார். லெட்ஸ் கவுண்ட் ஆர் பிளஸ்ஸிங்ஸ். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற இத்தனை பராமரிப்பு, இத்தனை பரிவிரக்க செயல்கள், இத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறாரே, அவற்றை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற தருணம் இது. இப்படி நன்றி சொல்லவனமாகவே இருந்தால் எப்படிப்பட்ட அழிவு வந்தாலும் காப்பாற்றப்படுகிறவர்கள் நாம். நோவாவை காப்பாற்றின கடவுள், லோத்தனை காப்பாற்றின கடவுள், ஆபிரகாமை காப்பாற்றின கடவுள், உடைய வாரிசுகளை காப்பாற்றின கடவுள் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு அரசன் நன்றாகத்தான் இருந்தது எல்லாமே, ஆனால் அவனுக்கு மட்டும் மனதிற்குள்ளாரே ஒரு பெரிய ஏதோ ஒரு அடிமனதில் வருத்தம் இருக்கிறது, அது அவனை கொன்று கொண்டிருந்ததாம். ஒரு ஞானியிடத்தில் போகிறான், கேட்கிறான், ஐயா எந்த பிரச்சனையுமே கிடையாது, நாடு சுபிட்சமாக இருக்கிறது, மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், பகைவருடைய துணை என்றைக்கும் தொல்லை ஒன்றும் கிடையாது, ஆனால் எனக்கு மட்டும் மனதிற்குள்ளாரே ஏதோ ஒன்று நிறைவில்லாமல் இருக்கிறது, மகிழ்ச்சியாக நான் இல்லை. அப்பொழுது என்ன பிரச்சனை? இல்லை எனக்கு என்னமோ அது போல தெரிகிறது. அப்பொழுது அந்த ஞானி சொன்னாராம், சரி இப்படி செய்யலாம், உன்னுடைய அரசாட்சியை நீ விட்டுவிடு, அதை என்னிடத்தில் கொடு. ரொம்ப நல்லது சுவாமி, அந்த பாரத்தை நான் இறக்கி வச்சுட்டு நான் நிம்மதியாக போய்விடுகிறேன், நீ எங்கே போய் என்ன வேலை செய்ய போகிற, என்னை விட்டுடுங்க, நான் ஏதாவது போய் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த மன்னர் சொல்ல, அப்பொழுது ஞானி சொன்னாராம், உனக்கு தெரிந்த ஒரே வேலை நாட்டை ஆளுகின்ற இந்த அரசு செய்கின்ற அந்த வேலை மட்டும்தான், ஆட்சி செய்கிற வேலை மட்டும்தான், ஆகவே நீ தொடர்ந்து நாட்டை ஆண்டுகொள், ஆனால் நான் தான் அதற்கு அதிபதி, நீ என்னுடைய இரண்டாம் கமாண்டர் போல நீ நாட்டை பார்த்துக்கொள், நான் உனக்கு கணக்கு கேட்கிற போது உன்னிடத்தில் அப்பொழுது கணக்கு சொல்.
ஒரு வருடம் முடிகிறது. ஞானி போகிறார், அரசன் பணிவோடு வருகிறான். என்னை எல்லாம் நன்றாக இருக்கிறதா, நன்றாக நீ எப்படி இருக்கிறாய்? மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்பொழுது கேட்கிறார், இதற்கு முன்னதும் இதற்கு முன்னும் உன்னிடத்தில் தானே அரசு இருந்துச்சு, அப்பொழுது சந்தோஷமாக இல்லாத நீ இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறான்னு சொன்னால் எப்படி? நான் ஒரு பணியாளன் போல இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், சுமைகள் எல்லாம் இன்னொருவர் இருக்கிறானுக்கு மேல் என்று சொல்லி இறக்கி விடுவதனாலே இப்பொழுது எனக்கு திருப்தியாக இருக்கிறது. அப்பொழுது அந்த ஞானி சொன்னாராம், ஆகவே எதையுமே நீ தலைக்கு மேல் போட்டுக்கொள்ளாதே, உனக்கு மேல் இருக்கிற கடவுளிடத்தில் அவர்தான் அதிபதி என்று சொல்லி பாரத்தை அவர் மீது போட்டுவிட, நீ உன்னுடைய பணிகளை செய்து கொள். அப்பொழுது நிரந்தரமான அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இதுதான் ஆண்டவர் திருப்பிரசனத்தின் மூலமாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுளை முன் நிறுத்தி அவர் எனக்கு எல்லாம் என்று நான் அவர் பின்னால் போகிற அந்த ஒரு ஆன்மீகம் இருக்கிறது, அது நம்மை வாழ வைக்கும், மகிழ்ச்சியோடு இருக்கச் செய்யும், மன நிறைவோடு வாழச் செய்யும். சில நேரங்களில் நாம் அவர் அவ்வளவு வாக்குதத்தம் கொடுத்தும் அவ்வளவு நலன்களை கொடுத்தும் நாம் ஏதோ நாம் தான் உலகத்தை சுமக்கிறோம் பேர் வழி என்று சொல்லி எல்லாவற்றையும் தலைமையில் வைத்து கொண்டிருக்கிறோமே, இதன் மூலமாக நமக்கு வருத்தம் வருகிறது, சோர்வு வருகிறது, திருப்தி இல்லாத நிலைமை ஏற்படுகிறது, குழப்பம் இருக்கிறது, தெளிவில்லாத நிலையில் ஏதோ தெமே என்று சொல்லி போய்க் கொண்டிருக்கிற அந்த நிலைமை ஏற்படுகிறது. ஆகவே இன்று இறைவன் இந்த இரண்டு நபர்கள் மூலமாக சொல்லுகிறாரே, கடவுள் உன்னை நாளும் பொழுதும் பாதுகாப்பதற்காக உனக்கு முன்னால் காவல் தெய்வமாக இருக்கிறார். ஆகவே அவரிடத்திலே உன்னை முழுமையாக கொடு. அவர் உன்னுடைய எல்லா சுக துக்கங்களையும் அவர் பார்த்து கொள்ளுகிறபடியினால நீ தைரியமாக, ஆண்டவர் எனக்கு முன்னால் இருக்கிறார், ஆண்டவரனை வழி நடத்துகிறார், ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் எனக்கு இருக்கிறது என்று போய்கொண்டே இருக்கின்ற அந்த ஆசிர் கிடைக்கிறது. இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு முன்னால் அப்படியே லயித்து போய், லேசான காரியம் ஆண்டவரே, உமக்கு இது லேசான காரியம், இந்த உலகத்தில் எதது இல்லாமோ நான் பெரிய மலை போல் நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அவையெல்லாம் உம்முடைய திருமுன்னிலையில் லேசான காரியம் ஆண்டவரே, உம்மால் இவையெல்லாம் லகுவாக்கப்படுகிறது, எளிதாக்கப்படுகிறது, மிகவும் லைட் வெயிட் என்று சொல்லுகின்ற அந்த நிலைமைக்கு உம்மால் இது கூடுகிறது. ஆகவே ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் பாரம், என்னுடைய வாழ்வினுடைய அழுத்தம் அத்தனையும் இடத்துல இப்பொழுது நான் சமர்ப்பணம் செய்கிறேன், அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே, உமக்கு இது லேசான காரியம் என்று சொல்லி அடிபணிந்து பாடுவோம். காரியம் இதுவும் லேசான காரியம், பலனுள்ளவன் பலனற்றவன் பலம் உள்ளவன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் போதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை அளிப்பது காரியம், உமக்கது லேசான காரியம். பெரும் மழை பெய்தும் பேடையை காப்பது லேசான காரியம்,
பெரும் மழை பெய்தும் வேளையை காப்பது லேசான காரியம். பெரும் கடல் பிளந்து பாதையை லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரினை கனிரசமாக்குது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். இதுவும் லேசான காரியம். பலம் உள்ளவன் பலம் அற்றவன் பலம் இல்லவன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உடந்தாள் படையிட்டு செமிப்போம். ஆமாண்டவரே, வாழ்வின் கடினம் ஒவ்வொரு சூழலும் எங்களுக்கு சுமை போல அழித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, பெரும் சுமை சுமந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் நிலைப்பாறுதல் தருவேன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவரே. ஆண்டவரே, உள்ளகம் சுமக்க முடியாத சுமைகளை எல்லாம் நீர் சுமந்து தீர்த்த தேவன். உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் உடைய மகன் மீது சுமத்த நேர இதோ இந்த திருநற்கருணையில் இருக்கிற அவரே எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து அத்தனையிலும் வெற்றி கண்டவராக பாவ மன்னிப்பு மட்டுமல்ல வாழ்விற்கான புதிய வாழ்வை கொடுத்து வாழ வைத்திருக்கிறவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பிரசன்னத்தில் நாங்கள் மலை போல் நினைத்திருக்கிற காரியங்கள் இவையெல்லாம் முடியுமா முடியாதா என்று சொல்லி விக்கித்து போய் நின்று நம்முடைய திருப்பிரசன்னத்தை நாங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே, இன்றைக்கு வாக்குத்தம் கொடுக்கிறீர், இது லேசான காரியம், இவற்றையெல்லாம் நீ முடியாது என்று சொல்லுகிற போது முடித்து காட்டுவேன். சாதாரண மனிதரே உங்களுக்கு இப்படியெல்லாம் நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லுகிற போது முழுமையாக நம்பியிருக்கிற என்னிடத்தில் வந்திருக்கிற இந்த நேரத்தில் உனக்கு நான் இதை செய்ய மாட்டேனா. ஆகவே அவருக்கு முன்னால் நாம் என்னென்ன கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நினைத்திருக்கிறோமோ அத்தனையும் ஆண்டவரே இது எனக்கு தேவை என்று சொல்லுவோம். குடும்பத்தின் சமாதானமாக இருக்கலாம், என்னுடைய பிள்ளையின் எதிர்காலமாக இருக்கலாம், என்னுடைய உடல்நல பிரச்சனையாக இருக்கலாம், வந்திருக்கிற நோயின் கடுமையாக இருக்கலாம், குடும்பத்தில் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு மனசஞ்சலம் ஏற்பட்டு அப்படியே வெளியிலும் சொல்ல முடியாமல் உள்ளும் முழுங்க முடியாமல் இருக்கிற அந்த இரண்டாம் கட்ட நிலையே இந்த மத்தளத்தினுடைய இரண்டு பக்கம் போல இன்றைக்கு அடிவாங்கி கொண்டிருக்கிற இந்த தருணம் சூழல் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் இன்று என்னுடைய பிள்ளை வயதுக்கு வந்திருக்கிற பிள்ளையாக இருக்கிறாள், ஒரு நல்ல வரன் கிடைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது, பிள்ளை வரம் வேண்டும், சுக பிரசவம் காண வேண்டும், பிறந்திருக்கிற குழந்தைக்கு முழுமையான வளர்ச்சி வேண்டும், பேசாமல் 3 ஆண்டுகள் கடந்து போயிருக்கிறது, எப்படி இப்படி என்னுடைய பிள்ளை நான் கட்டுவிடாமல் இருப்பாளா எஃபேதா என்று சொல்லி நீர் அன்று பேச முடியாத அந்த சகோதரன் மீது உமது ஆசிரியை வழங்கினீர, கட்டவிழ்த்து விட்டு பேச செய்தவர இந்த பிள்ளைகளையெல்லாம் பேச செய்யும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் கடன் தொல்லையினாலே பொருளாதார நிர்பந்தங்களினாலே எத்தனை எத்தனையோ இன்னும் நிறைவேற வேண்டிய காரியங்களும் செயல்பாடுகளும் இருக்கின்றன, ஆனால் முடை ஏதோ அங்கு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கு முடிந்தால் அங்கு தடை, அங்கு முடிந்தால் அங்கு ஒரு தடை, இப்படி போய்கொண்டே இருந்தால் மனம் சிறிது நேரம் நொந்து நோகடித்து போகிற சூழலில் ஆண்டவரை உண்மையை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு பொருளாதார வளத்தை கொடும்,
குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லைகளையெல்லாம் அகன்று போகிற அளவிற்கு இவர்களுக்கு கையில் நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதே போல் குடும்பத்தை இன்றைக்கு சீரழித்து கொண்டிருக்கிற எத்தனை தீய பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத ஒருவருக்கு ஒருவர் இருக்கின்ற பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள், சந்தேகங்கள், குடும்பங்களில் வீண் செலவுகள், தேவையில்லாத நிலையில் தேவையில்லாத விதத்தில் தலையை மாட்டிக்கொண்டு எங்களால் இதிலிருந்து விடுபட முடியவில்லை என்று சொல்லுகிற போது அப்படிப்பட்ட தீய நண்பர்களிருந்தெல்லாம் விடுதலையை இந்த பிள்ளைகளுக்கு கொடும் ஆண்டவரே. இந்த பருவ காலத்தில் நல்ல ஒரு சீதோஷனையை கொடுத்திருக்கிற, நல்ல மழையை கொடுத்திருக்கிறவர் தொடர்ந்து மழையை கொடும். இதன் மூலமாக விவசாய பணிகள் இன்னும் சிறப்புற, உள் மாவட்டங்களிலே வறட்சி இன்னும் தாண்டவமாடி கொண்டிருக்கிற போது அந்த பிள்ளைகளுக்கும் நல்ல மழையை கொடும் ஆண்டவரே. அதே போல் இன்று பல்வேறு விதத்தில் குடும்பத்திற்கு ஆதாரமாக இருக்கிற வேலை, அந்த வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அது நிரந்தரமான ஒரு பணியாக இருக்க வேண்டும். நல்ல வருமானத்தில் இருக்கிற பணியாக இருக்க வேண்டும். உழைப்பதற்கான திராணி வேண்டும். உழைப்பதற்கான வல்லமை வேண்டும், சக்தி வேண்டும். பல நேரங்களில் உழைப்பினுடைய கடுமையும் உழைப்பில் ஏற்படும் நெருக்கடியும் எங்களை அவ்வப்போது மனம் சற்று உபாதையோடு இருக்கிற அந்த சுமையோடு இருக்கிற ஒரு நிலைமையில் நாங்கள் இவ்வளவு வேலை செய்தும் ஒரு பாராட்டுதல் கிடையாது, இவ்வளவு வேலை செய்தும் எங்களை யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்கிறார்களே, நாங்கள் இவ்வளவு நன்றாக செய்கிறோம், எங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற இன்னும் அதிகமான ஒரு உயர்வை ஆண்டவரே கொடும் என்று சொல்லி கேட்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவரே இவள் அத்துணை வேறுக்கும் இந்த அல்வரங்கள் நிறைவாக கொடும். நாங்கள் இன்று நமது இரண்டாம் வருகையை பற்றி யோசித்தோம். இரண்டாம் வருகை எந்த நேரத்தில் வந்தாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இந்த ஒரு வாழ்வை இன்னும் சிறப்புள்ளதாக மாற்றிக்கொண்டு அழிவு நடக்க போகிறதுனா அது அழிவு வேறு, ஆனால் உம்மிடத்தில் எங்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். உலகம் அழியப் போகிறது, அழியட்டும், அது எல்லோருக்குமான ஒன்று. ஆனால் எங்களை அழியாமல் காக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இது குறித்து எங்களுக்கு ஏற்படுகிற பயங்கள், இது குறித்து எங்களுக்கு ஏற்படுகின்ற தவறான எண்ணங்கள், இது குறித்து எங்களுக்குள்ளாரே அவ்வப்போது வருகின்ற எப்படி இதிலும் தப்பித்துக் கொள்ளலாம்னு சொல்லி குறுக்கு வழியை தேடுகிற மனோபாவம் விழுந்தெல்லாம் விடுபட்டு நாங்கள் நீர் இரண்டாம் முறையாக வருகிற போது நடுதிருக்கிற நாளில் தலை நிமிர்ந்தும்மை பார்க்கிற அளவிற்கு ஒவ்வொருவரும் தரமான புண்ணியமான ஒரு வாழ்வை தேடிக்கொள்கிறவர்களாக இன்றைக்கு நாங்கள் எலிசபெத்தம்மாள் அங்கேறு தேசத்தினுடைய எலிசபெத்தம்மாளுடைய அந்த திருநாளை கொண்டாடுகிறோமே. சிறு வயதிலேயே மன்னருக்கு மனமுடிக்கப்பட்ட இவர் குழந்தைகளுக்கு தாயாகி மன்னரும் இறந்து போய் பிறகு பிள்ளைகள் எல்லாம் தனித்தனியாக போகிற போது அரசில் இருக்கிற பட்டாடோபம், அரசின் மீது இருக்கின்ற அந்த அதிகாரம் எதுவுமே இல்லாமல் ஆண்டவருக்கு என்று சொல்லி புண்ணிய செயல்களாக நோயுற்றோருக்கு உதவி, வறியவர்களுக்கு உதவி, பல்வேறு துறவு மடங்களை ஏற்படுத்தி நாட்டிலே நலன்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு இல்லறவாசியாக புண்ணியங்களை தேடி சென்ற அந்த தாயை போல நாங்களும் புண்ணியங்களை நிறைய தேடி புனித வாழ்க்கை மேற்கொள்ளுகிற அந்த ஆசிரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் அந்த ஆசிரையெல்லாம் இன்றைக்கே இந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழையவன் முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. யாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மகன் இருவரின்
சொல்லுகின்றவர் தூய ஆவி நாடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாது. எங்களுக்கு விட்டு சென்று மறைவில் வணங்குகிற நாங்கள் உம் மீட்பின் தந்தையோடு தூயாவின் ஒன்றை பிளாச்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோ. என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒரு போதும் இனினான் பயம் கொள்ள மாட்டேன், என் ஆண்டவரின் அடித்தொட்டு நடப்பே, என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள், என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்தில் வசதியாக திருமண தகவல் மையம், இது வரன் பார்க்கிற கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு வரனாக அமைந்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளவும். இயேசு ஆண்டவரை சந்திக்க செல்லவர்கள் தயவுசெய்து வரிசைக்கிரமாக செல்லுங்கள். காசுகளை சிறுவத்தின் மீது எரியாமல் உண்டியலில் போடும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இந்த பல்நோக்கு மைய கட்டிடப் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்களது நன்கொடைகளை தாராளமாக அழியுங்கள். எழுந்து நிற்போம். இறுதி சபம் இறுதி பாடல். இனிதனாமம் இணையில்ல நாமம் இன்பனவம் இயேசுவின் நாமம் இனிதனாமம் இணையில்ல நாமம் இன்பனவம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசன் ஈசிடும் நாம் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் வானிலும் புவியிலும் மேலான நாமம் வானாதி வானவ இயேசுவின் நாமம் வானிலும் புவியிலும் மேலான நாமம் வானாதி வானவ இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர்.
இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.